இந்த ஐட்டம் பாருங்க, இது வந்து சங்கரன் கோயில் கருங்கல் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் டிசைனிங் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிலிங்கும் ஈஸியாக இருக்கும். இதோட ஃபைன் உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷாக கொடுக்குறோம், மிஷின் மேட்டில் தான் பண்ணுறோம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரஃப் ஃபினிஷ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நோட் புக் மாடல் மாதிரி தான் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், எங்கே நீங்கள் ஹேண்டிலிங் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். தூக்கி பாருங்க வீட்லேயே கவுண்டர் டாப் மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம், உங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கிரானைட்லேயும் வேணும்னு வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது கிரானைட் பேட்டர்ன், இதை பாருங்கள், இது கிரானைட். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி ரவுண்டர் எல்லாமே சேம் தானே? எல்லாமே சேம் தான். கிரானைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து லுக் ஃபினிஷாக வரும். அதாவது நீங்கள் வீடு புதுசாக வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பதிக்க போகிறீங்க, ஆட்டுக்கல் அமைக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ண போகிறவங்க வந்து அதிகபட்சம் இந்த மாதிரி தான் வாங்கிப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் பேட்டர்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவோம். இந்த மாதிரி வரும் பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கார்னர் வெளியே இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுலேயே உங்களுக்கு கிரானைட்லேயே ஆட்டுக்கல் வேணாலும் இருக்குது, ஆட்டுக்கல் இந்த பேட்டர்னில் வரும். இது வந்து 8 இன்ச்சு, இது 10 இன்ச்சு, இதே பேட்டர்லேயே உங்களுக்கு ஆட்டுக்கல் வரும். உள்ள மட்டும் நமக்கு அரைக்கிற மாதிரி? ஆமாம், உள்ள இன்சைடில் வந்து உங்களுக்கு ரஃப் ஃபினிஷில் கொடுத்துருப்போம், அரைக்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்டிலிங் ஸ்மூத்தாக வந்துடும். கருங்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்லேருந்து நம்மக்கிட்ட 14 இன்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஓகேங்களா. இது 7 mm திக்னஸில் வரும், 12 இன்ச். இதில் நீங்கள் வந்து ரவா தோசையை தவிர்த்து மீது எல்லா தோசையும் நீங்கள் வெரைட்டிஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பேப்பர் ரோஸ்ட் நீங்கள் ரெஸ்டாரண்ட் லுக்கில் எந்த அளவுக்குனா சூப்பராக போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லேசர் மிஷினில் கட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்துடும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது, 11 இன்ச், 12 இன்ச், 12.5 இன்ச், 3 இன்ச் இருக்குது. நீங்கள் ரவா தோசையும் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா. இது உடனடி ஃபிட் பண்ணி வேணும்னு அப்படியே பேக் சைடில் இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள். இதில் ஸ்கொயர் ஷேப்லேயும் வரும், இது 6 mm திக்னஸில் வரும். ஃபுல்லாக நீங்கள் இண்டக்ஷனில் வைக்க போகிறீங்க, கேஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு ரவுண்ட் வேணாலும் இருக்குது, இண்டக்ஷன் பேஸ் அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் பண்ணிக்கலாம், காஸ்ட் ஐனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் பாருங்கள். காஸ்ட் ஐனுக்கும் பியூர் ஐனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லை, ஐன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஆகும், காஸ்ட் ஐன் அப்படின்னா 90% ஆகும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% பார்த்தீங்கன்னா சாண்டல் சல்ஃபரம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஐன், இதில் உங்களுக்கு கார்னர் எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இண்டக்ஷன் பேஸா? இது இண்டக்ஷன் காலம் தாராளமாக சப்போர்ட் ஆகும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் இருக்குது, டபுள் ஹேண்டில் வரும், டபுள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் ஃபினிஷ், மிஷினில் கிரைண்ட் பண்ணிடுவோம். இது வந்து இதுலேயே டபுள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஹேண்டில், அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹேண்டில் கிரைண்டட், இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்கிறதுலே எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கொடுங்க, வெயிட் அதிகமாக கொடுங்க, லைஃப் நல்லா. இதுவும் வந்து காஸ்ட் அயன் தானா? இது பியூர் அயன், காஸ்ட் அயன் அப்படின்னா உங்களுக்கு பியூர் அயன்லேயே இவ்வளோ நல்ல திக்னஸோட இருக்கு. ஆமாம், இது 8 mm திக்னஸ் வரும், இது பாருங்க, இதோட திக்னஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க, 8 mm திக்னஸ் வரும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் ரோஸ்ட் கிறிஸ்பியாக போட்டுக்கலாம், நல்லா மொறு மொறுன்னு போட்டு சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வரும். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பியூர் அயன் சரிங்களா. பியூர் அயன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லேசர் ஃபினிஷ், சிங்கிள் ஷீட்டாக இருக்கும், எந்த பக்கமும் உங்களுக்கு வெல்டிங் இருக்காது, ஃபினிஷ்லேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இன்னும் குளிவாக நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடாய் மாடல் இருக்கும். இதில் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அயனும் இருக்குது, காஸ்ட் அயனில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் உட்டன் ஹேண்டில் வரும், உங்களுக்கு இன்னும் ஒரு ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும். இதை வந்து பஃபரிங் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும், ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இதுவும் பழக்கணுமா? எல்லா ஐட்டமும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பழக்கியே வச்சுருக்கோம் சரிங்களா, டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடில் வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஆணினை மட்டும் இன்னும் உடன் ஹேண்டில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உடன் ஹேண்டில் வந்துடும். இதுலேயே உடன் ஹேண்டில் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரைண்டடும் இருக்குது, உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு பேஸ் பண்ணி. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட் தான், இதில் ஒரு விதமான டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. கிரைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 30% ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும், இந்த ஃபோர்ஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகிடும். நெக்ஸ்ட் அப்படியே போனீங்க அப்படின்னா ஃப்ரை பேன் மாதிரி சிஸ்டம் போடுறது, சப்பாத்தி போடுறது, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உடன் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் ஹீட் படாமல் இருக்கும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் இருக்காது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஃபினிஷாக கொடுத்துருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இதில் பார்த்து இது 10 இன்ச் வரும், இது 12 இன்ச் வரும், இந்த ரெண்டு சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 இன்ச் டயா வரும், இது வந்து வந்து உங்களுக்கு ப்ராடாக கொடுத்துருக்கோம், நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், கிரேவி பண்ண போகிறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சீசனில் இருக்குது, எல்லா ஐட்டமும் இங்கே சீசன் பண்ணி வச்சுருக்கோம். இதில்
உடனடியில் ஃபிட் பண்ணி ஒரு நாள் இருக்கு. அதாவது ஸ்கில்லட் மாடலில் பார்க்குறீங்க அப்படின்னா கிரைண்டர் நான் கிரைண்டர் சொல்லி வெரைட்டிஸ் இருக்கு. கிரைண்ட் பண்ணியிருக்கோம், இது கிரைண்ட் பண்ணாமல் வச்சிருக்கோம். தெரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கும்போது? ஓகே, 9 குழி பணியாரம் சரிங்களா. இது நம்மளோட பிராண்டு தான் இது. இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக. 9 குழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லிட் அவைலபிளாக இருக்கு. செப்பரேட் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. இதோட பேக் சைட் பாருங்க, பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அட்டாச்சாக கொடுத்துருக்கோம். செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா கொடுத்துருவோம். இண்டக்ஷன் பேஸ் இண்டக்ஷன் பேஸ் இது வராது. இண்டக்ஷன் பேஸ்க்கு நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இண்டக்ஷன் பேஸ் இது வந்து இண்டக்ஷன் பேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது 7 குழி சரிங்களா. 7 குழியில் பேக் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கும். இந்த ஃப்ளாட்டை நீங்கள் இண்டக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து 9 குழியும் அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா 9 குழி 9 குழியில் உடனடியில் ஃபிட் பண்ணி வேணுச்சிங்கன்னா இந்த ஐட்டம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தாராளமாக இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா மாடலுக்குமே உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வருது நமக்கு. எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடன் ஹேண்டில் இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது பாருங்கள், நீங்கள் தோசைக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி. சப்பாத்திக்கு இந்த திக்னஸ் போகும். சப்பாத்தி பண்றது, ஃப்ரை பண்றது, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நார்மல் வெயிட். இது உங்களுக்கு வந்து வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கும். சப்பாத்திக்கு இது போதும் இந்த அளவுக்கு வெயிட். இதுல சைஸஸ் இருக்கு, 11 இன்ச் இருக்கு. அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா கர்வ்ல பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச், 11 இன்ச், 12 இன்ச் மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு. ஆம்லேட் போட போறீங்க அப்படின்னா அதிகபட்சம் தோசைக்கல்லையும் இல்ல சப்பாத்திலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாகவும் இருக்குது. இது உங்களுக்கு ஹேண்டிலிங் ஈஸியாகவும் இருக்கும், அந்தளவுக்கு வெயிட்டாகவும் இருக்குது. சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா செமி கிரைண்ட் பண்ணியிருக்கும். சென்டராக மட்டும் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி வரும், சூப்பராக உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வந்துடும். அந்த சைஸையும் காமிச்சிருங்க. 7.5 5.5 மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. உடனடியில் ஃபிட் பண்ணது, உடனடியில் ஃபிட் பண்ணாது, கிரைண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு நிமிஷம், இதை பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தாப்பம் பேன் சரிங்களா. இதில் மினி தோசை, மினி ஊத்தாப்பம் எல்லாமே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் காஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியில் ஃபிட் பண்ணி வரனால இருக்கு. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உடனடியில் ஃபிட் பண்ணி வரும் ஓகேங்களா. இது வந்து பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் பட் உங்களுக்கு ஒட்டாமல் அடிப்படையாமல் ஈஸியாக வந்துடும். ப்ளஸ் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக கிரைண்ட் பண்ணது, அதாவது செமி கிரைண்டட் சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்சிடும். ஃபினிஷிங் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேங்களா. இது கிரில் பண்ணுறதுக்காக பாருங்கள், கிரில் பண்ணுறதுக்காக பாருங்கள். இந்த லைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருப்போம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே. எல்லா இடமும் கார்னர் எஜ்ஜஸ்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் ஃபினிஷாக வந்துருக்கும் உங்களுக்கு. இதுவும் நம்மளோட ஐட்டம் தான் இது. அப்படின்னா கிரில் பேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது வந்து 2-in-1 ஆப்ஷனாக கொடுத்துருக்கும். அதாவது நீங்கள் இந்த பக்கம் வந்து கிரில் பண்ணிக்கலாம், அப்படியே பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா ஊத்தாப்பம் போகிறது, சப்பாத்தி போகிறது, இதில் நீங்கள் இந்த பக்கம் ஃப்ரை பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக போயிட்டுருக்கு. இது ஃபாஸ்ட் மூவிங். இது பாருங்கள் இரும்பு சரிங்களா. இரும்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வெல்டிங் ஐட்டம். இது ஹேமரை வச்சு தட்டி தட்டி பண்ணுவாங்க ஓகேங்களா. இதோட ஃபினிஷும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் பட் ஆனால் இது லைஃப் நல்லா சூப்பராக வரும் சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா மிஷின் மேட்லேயும் இருக்குது சரிங்களா. இது ஆனடிஸ்ட் கலை ஓகேங்களா. இது வந்து மிஷின் மேட்லேயும் வரும், இது ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். தொட்டு பாருங்க, லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஐயன் கடா யூஸ் பண்றது பெஸ்டா இல்ல இது யூஸ் பண்றது பெஸ்டா, அது வந்து நீங்க இப்போ பண்ண போற பொருளை பொறுத்து இருக்கு. அதாவது இப்போ நீங்க என்ன பலகாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தேவைப்படும். பலகாரம் வடை இதெல்லாம் போட போறீங்கன்னா அயன் போடும். இதுவே நீங்க கிரேவி பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஐயன் தான் தேவைப்படும். ஏன்னா இதை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு 2 மைனஸ் பாயிண்ட், ஒண்ணு வந்து புளிப்பு ஐட்டம் சேர்க்க முடியாது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டோரேஜும் பண்ணிக்க முடியாது. அந்த மைனஸ்க்காக தான் காஸ்ட் அயன் கடாய். ஆனால் காஸ்ட் அயன்ல நம்ம புளிப்பு சம்பந்தமான எந்த பொருளும் செஞ்சுக்கலாம், தாராளமாக செஞ்சுக்கலாம். அதையும் ஒரு அடி காமிச்சிடுறேன். இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காஸ்ட் அயன் கடாய் ஓகேங்களா. இதில் நீங்கள் எல்லா ஐட்டமும் பண்ணிக்கலாம், கிரேவி பண்ணுறது, அப்பளம் பொறிக்கிறது, பூரி, இது அது பியூர் அயன் சீசன் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் பண்ண வேண்டியது வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆனியில் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் சீசனிங் பண்ணி ரெடியாக பண்ணி ஓகே ஸ்டார்ட் ஆகுது. 7 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கு, அவைலபிளாக எப்பவுமே இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் ஆர்டர் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அயன். பியூர் அயன்ல பார்த்தீங்கன்னா உடனடியில் ஃபிட் பண்ணி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து செப்பரேட்டாக தான் அதிகபட்சம் தாளிப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லையும் இருக்குது. இதில் சைஸஸும் அவைலபிளாக இருக்குது, அயன்லேயே இருக்குது, காஸ்ட் அயன்லேயே இருக்குது. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயனில் உடனடியில் ஃபிட் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதிலே கிரைண்ட் பண்ணாதது ஒன்று நினச்சிங்கனா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது சரி பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணது வேணா இந்த மாதிரி ஃபினிஷில் இருக்கும், கிரைண்ட் பண்ணாதது வேணும் பார்த்தீங்க அப்படின்னாலும் இருக்குது சரிங்களா. செம்ம வெயிட்டாக இருக்குது, வெயிட் இருக்கும். வெயிட் மெயினாக நம்ம கிட்ட அடிப்பிடிக்க கூடாது, ஃப்ரை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்காக கிரேவி பண்ண போறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சாஸ் பண்ண மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கிரைண்டர்லயும் இருக்கு. இதுலயே கொஞ்சம் இதுவும் சேம் வெயிட் தான் வரும். சேம் வெயிட் தான் மேம் வரும். அதுலயே கொஞ்சம் ஒரு லுக் ஃபினிஷா வேணும் எனக்கு, சின்ன வெங்காயமே சேர்த்து தாளிக்க போறேங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க. இது ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட் ஐயன், காஸ்ட் ஐயன்லயே இருக்கு, இரும்புலயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டச் அவன் சரிங்களா. டச் அவன்ல இது பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, இதை பாருங்க. இது வந்து பஃபரிங் பண்ணிருக்கும் சரிங்களா, இன்சைட் அவுட் சைட் ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஃபினிஷ் பாருங்க, இதோட ஃபினிஷ் பாருங்க. இது ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இன்சைடும் சரி அவுட் சைடும் சரி, இதை நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாவே கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது லிட் வந்து பாருங்க, கொஞ்சம் வெயிட் ஹெவியா இருக்கும். இது மெயின் ஏன் ஹெவியா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா தம் பிரியாணி பண்றதுக்காக. மேல எதுவும் வெயிட் வைக்க தேவையில்லை, வெயிட் நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை நீங்க அப்படியே வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா, டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதே ஐட்டம் பாருங்க, இதே செமி கிரைண்டட் இன்சைட்ல சிஎன்சி மிஷின்ல கிரைண்ட் பண்ணிருக்கோம். அதையும் தொட்டு பாருங்க, லுக் ஃபினிஷா இருக்கும். இதுல ஒரு மூணு பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம சமைச்சிட்டு இது எப்படி வாஷ் பண்ணி, சும்மா வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு வெச்சிரலாம். வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்றது நீங்க எப்படி பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா, ஹீட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்க. வெறும்னா நீங்க கழுவிட்டு காய வைக்க பண்ணினா துருப்பிடிக்கும். ஹீட் பண்ணிடுங்க, கையோட அப்படியே ஹீட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்படின்னா இதுலயும் ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்கு, கிரைண்டர், நான் கிரைண்டர், செமி கிரைண்டர் சரிங்களா. இது வந்து நான் கிரைண்டர், இது நம்ம லெட்டும் தனியா யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி. ஆமா, இது வந்து இதுல உங்களுக்கு பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரை பேன், இந்த லிட்டை வந்து நீங்க ஃப்ரை பானா யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க கேஸ்ல வச்சு செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இது லிட்டாவ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதே மாதிரி ஆப்ஷன் சரி, கவுண்டர்லயே சரி, இது ரெண்டுமே பாருங்க. இது ரெண்டுமே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு சரிங்களா, ஆன்லைன்லயும் போயிட்டு இருக்கு, கவுண்டர்லயும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இது ஒட்டுமா? சூப்பரா வரும், ஒட்டாம அடி பிடிக்காம வரும். பணியாரம் பாத்துட்டீங்க, அப்படியே ஆபத்திலயும் ஃபாஸ்ட் மூவிங் பாத்துங்க. இந்த ஐட்டமும் நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கு. இது தண்டவாளம் மெட்டல் சிங்கிள் பிளேட், இது கேஸ்டிங் இல்லாத ஐட்டம், பியூர் ஆயில். இந்த ஐட்டம் இது வந்து பியூர் ஆயில் சரி, வாங்க வரவங்க கண்டிப்பா இது வாங்குறாங்க. சக்கல் வாங்க வரவங்க தண்டவாளம் மெட்டல் எனக்கு நல்லா கொஞ்சம் வெயிட் ஆகும், லைஃப் வர மாதிரி கொடுங்கன்னு சொன்னா இந்த ஐட்டம் ஃபுல் ஃபாஸ்ட் மூவில போயிட்டு. இது நம்மளோட பிராண்ட், இது கொஞ்சம் நல்ல ஐட்டமா கொடுங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் பாருங்க, சிங்கிள் ஹேண்டில் வரும், சிங்கிள் ஹேண்டில் கிரைண்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. இது நம்ம இதுல டபுள் ஹேண்டில் வுடன் ஹேண்டில் எல்லாமே இருக்கு, பியூர் ஆயில்ல வேணா வுடன் ஹேண்டில் அப்படியே கீழே இருக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா. இது 12 இன்ச், இது உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கவுண்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு.